வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி என்னுடைய பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணியிருந்தார், அதாவது ஏர் ஃபில்டர் இல்லாமல் ஆட்டோ ஓட்டினா என்ன ஆகும், அப்படி ஓட்டலாமனு. அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம பார்த்தீங்கன்னா டெய்லி காலையில் 7 மணிக்கு வீடியோ அப்லோட் பண்ணுவோம். அதனால் மறக்காமல் நீங்கள் காலையில் 7 மணிக்கு பாருங்கள். தயவு செஞ்சு ஏர் ஃபில்டர் இல்லாமல் ஆட்டோ ஓட்டிடாதீங்க நண்பா. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏர் ஃபில்டர் தான் மெயின். நம்ம சரௌண்டிங்கை பார்த்தாலே தெரியும், ரொம்ப தூசி இதுமாக இருக்கும், மண் தூசி எல்லாமே இருக்கும். அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி சுத்தமான காற்று இழுத்து கொடுக்குறது தான் பார்த்திங்கன்னா ஏர் ஃபில்டரோட வேலை. அதனால வந்து பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு 30,000 கிலோமீட்டர் ஒரு வாட்டி ஏர் ஃபில்டர் புதுசாக மாற்றிடுங்க. வாரத்துக்கு ஒரு வாட்டி ஏர் அடித்து அதை க்ளீன் பண்ணி போட்டுருங்க, இல்லைன்னா கை நாள் தட்டியாவது ஓரளவுக்கு தூசி இல்லாமல் போட்டுருங்க. சப்போஸ் ஏர் ஃபில்டர் இல்லாமல் நீங்கள் போட்டிங்கன்னா என்ன ஆகுனா, இந்த அழுக்கு காற்று அப்படியே உள்ளே போகும், இன்ஜின் போர் உள்ளே போய் இன்ஜின் போர் டேமேஜ் ஆகும், சின்ன சின்ன மண் துகள்லாம் போயிட்டுனா அந்த பிஸ்டன் ரிங்ஸு எல்லாத்தையுமே டேமேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. இன்ஜின் வந்து அடைக்கிற ஆரம்பிச்சிடும், நிறைய பிரச்சனை வரும். அதனால் தயவு செஞ்சு ஏர் ஃபில்டர் இல்லாமல் ஓட்டாதே. அதுதான் என்னோடய வேண்டுகோள். எப்படி பிடிச்சது லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.